ஸ்ரீ குருப்பியோ நம பரமகுருப்பியோ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருப்பியோ நம அறிகீவோம். கலியுகத்திலே காமதேனு கற்பக விரக்ஷம் சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய வணங்கப்படத்தக்க மத பரம்பரையிலே வந்த ரகுத்தம தீர்த்தரை பற்றி சில விஷயங்களை இப்போது சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். பிரணமத் காமதேனும் ச பஜத் சூரத ரூபமம் ஸ்ரீ பாவபோத கிருத்பாத சிந்தாமணி முபாஸ்மகே. இப்படி நாம் ராகவேந்திரர் காமதேனு கல்பக விருட்சம் சிந்தாமணி என்று கலியுகத்திலே கொண்டாடி இருக்கிறோமோ, ராகவேந்திரருக்கு முன்னாலேயே மத்வமத பரம்பரையிலே வந்திருந்த மகனியர் காமதேனு சிந்தாமணி கற்பக விருட்சம் என்று போற்றப்பட்டவர், போற்றப்படுபவர், இன்னும் அனைத்து பக்தர்களுக்கும் அவருடைய கருணா கடாட்சத்தினாலே வேண்டும் வரங்கரை வாரி வழங்குபவர். அவருடைய இன்னொரு ஸ்லோகத்திலே பாவபோத கிருதம் சேவே ரகுத்தம மகாகுரும் எச்சிஷ்ய சிஷ்ய சிஷ்யாத்யாஹா டிப்பண்யாச்சாரிய சம்ஹிதாஹா. இப்பேற்பட்ட மகனியரனில் அவர் டிப்பணிக்காரர் என்று பிரசித்தியாக இருந்த ரகுத்தம தீர்த்தர், அவர் மாத்திரம் டிப்பணிக்காரர் அல்ல, அவருடைய குரு கடாட்சத்தினாலே அவருடைய சிஷ்யர்கள் சிஷ்யருடைய சிஷ்யர்கள் சிஷ்யருடைய சிஷ்யர்கள் என அவரை பரம்பரையே டிப்பணிக்காரர்களாக மாற்றிய மகோன்னதமான மகா மகிமை பொருந்திய மகனியர் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். அவருடைய காலம் என்று பார்க்கும்போது 1556 1596 வரை உத்திராதி மடத்தினுடைய பரம்பரையிலே முக்கிய ஸ்தானத்திலே விளங்குபவர் அவர். அவருடைய கால பீட்டாதீஷராக இருந்த இந்த ஒரு 40 ஆண்டு காலத்திலே கிரந்த ரச்சனை, பாட்ட பிரவச்சனம், தபோசக்தியினால் பக்தர்களுக்கு அவர் வழங்கிய அருளுரை, காட்டிய மகிமைகள் அனைத்தும் ஒரு சமுத்திரம். அவர் மத்வாச்சாரியாரிலிருந்து ஆரம்பித்த அவருடைய பரம்பரையை பார்க்கும்போது பத்மநாப தீர்த்தர், நரஹரி தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அக்ஷோபிய தீர்த்தர், அவருடைய சிஷ்யர் ஜெயதீர்த்தர், அவருடைய சிஷ்யர் வித்யாதிராஜர், கவீந்திரர், வாகீஷ தீர்த்தர், ராமச்சந்திர தீர்த்தர் என மத்வமத பரம்பரையானது வளர்ந்து அந்த ராமச்சந்திர தீர்த்தருடைய 2 சிஷ்யர்களிலே ஒருவர் விபுதேந்திர தீர்த்தர் அவருடைய பரம்பரையை முன்னால் வளர்ந்து ராகவேந்திர மடமாக விளங்க, அந்த ராமச்சந்திர தீர்த்தருடைய 1 சிஷ்யராக ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர், ரகுநாத தீர்த்தர், ரகுவரிய தீர்த்தர், அந்த ரகுவரிய தீர்த்தருடைய சிஷ்யராக ரகுத்தம தீர்த்தர் விளங்கி அந்த மடமே உத்தராதி மடம் என பிரசித்தியாக விளங்கி வருகிறது. அந்த ரகுவரிய தீர்த்தர் யாத்திரை மார்க்கத்திலே வரும்போது அவருடைய ரகுத்தமருடைய பூர்வாசிரம தாய் தந்தையர்கள் வேண்டிக் கொண்டது இணங்க, அவர்களுக்கு சத்சந்தான பாக்கியம் வேண்டும் என வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க அவர் அனுகிரகம் புரிந்து சத்சந்தான பாக்கியம் ஆகும். அதே போல் அந்த குழந்தையை மடத்திற்கு தந்த அனுகிரகத்திற்கு பாத்திரராக வேண்டும் என அனுகிரகித்ததின்படியாக ரகுத்தமர் அந்த தாய் தந்தையர்களுக்கு ராமச்சந்திரன் என்ற நாமகரணத்திலே குழந்தையாக ஜனிக்கிறார். ரகுபரியர் அவருடைய அப்ரோக்ஷ ஞானத்தினாலே அந்த பிறந்த குழந்தையை பூஸ்பர்ஷம் இல்லாமல் தங்கத்தாம்பாளத்திலே ஏந்தி அவருக்கு பிறக்கும் பொழுதே பூஸ்பர்ஷம் இல்லாமல் ஞான கடாட்சத்தினால் பிறக்கும்படியாக அனுகிரகித்தார். முன்னால் அந்த குழந்தைக்கு 3 வயதாகும் போது ஒரு அசுர சக்தியை, குமுதாசுரன் என்ற அசுரன், இவர்கள் ஒரு யாத்திரை மார்க்கத்திலே அவர் தாய் தந்தையர்களோட வரும்போது அந்த வண்டியிலே வந்து கொண்டிருந்த அந்த தாய் தந்தையர்கள் அந்த குடும்பத்தினுடைய வந்திருந்த நேரத்திலே அவர்களுக்கு தொந்தரவு செய்ய அந்த குமுதாசுனையை எட்டி உதைத்து அவனை அழித்து தன்னுடைய மகிமையை சின்ன வயதிலேயே காமித்திருக்கிறார் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். ராமச்சந்திரன் என்ற அந்த குழந்தைக்கு 5 வயதிலேயே உபநயனம் செய்து 8 வயதிலே ஸ்ரீ ரகுவரிய தீர்த்தர் சந்யாசாசிரமம் அளிக்கிறார். ரகுத்தம தீர்த்தர் என்ற நாமகரணத்தினாலே சந்யாசாசிரமம் அளித்து ரகுவரியர் அவருடைய அந்திம காலம் நெருங்குவது என்பதை உணர்ந்து பிருந்தாவனஸ்தராகிறார். அவர் பிருந்தாவனஸ்தர் ஆவதற்கு முன்னாலேயே ரகுத்தம தீர்த்தருக்கு பாட்ட பிரவச்சனங்களை செய்வதற்காக அவருடைய குரு ஸ்ரீ ரகுநாத தீர்த்தரிடத்திலே பாடம் படித்த ஆத்ய வரதாச்சாரியார் என்பவரை நியமித்து ரகுத்தமருக்கு சரியான சாஸ்திர கிரந்தங்களை பாட்ட பிரவச்சனம் செய்வதற்காக அருளியிருக்கிறார். பிராரப்தவசாத் பகவான் ஸ்ரீ ஹரிச்சித்தத்தினாலே
அந்த ஒரு சாதனை துவாதசி காலத்திலே பாட்டத்திற்காக சென்று கொண்டிருந்த ரகோத்தமருக்கு அவரை விட்டு அந்த 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 ஒரு சமயத்திலே அனைவரும் தீர்த்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள எத்தனித்த போது அந்த அவமானத்திற்காக தன்னுடைய சந்யாசாசிரமத்திற்கும் பீட்டத்திற்கும் ஏற்பட்ட அந்த ஒரு சோதனை கட்டத்திலே ரகுவரியரை பிரார்த்தனை செய்து மத்வாச்சாரியாரையும் ராமச்சந்திரமூர்த்தியையும் ரகுவரியும் பிரார்த்தனை செய்த அந்த ஒரே இரவினிலே அவருடைய சொப்னத்திலே ஸ்ரீ ரகுவரிய தீர்த்தர் தோன்றி அவருக்கு மத்வாச்சாரியாருடைய சர்வ மூல கிரந்தங்களையும் டீக்கா டிப்பணி கிரந்தங்களையும் சர்வ சாஸ்திரங்களையும் ஒரே நாளிலே அவருக்கு குருவினுடைய அருட்கடாட்சத்தினாலே கிடைக்கும்படி செய்து அபரிமிதமான அப்ரோக்ஷ ஞானத்தையும் அருளியிருக்கிறார் ரகுவரிய தீர்த்தர். அப்பேற்பட்ட ரகுத்தம தீர்த்தர் அந்த ஒரு நாள் இரவினிலே மறுநாள் காலையிலிருந்து ரகுத்தம தீர்த்தர் அந்த ரகுவரியருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரரானது காரணத்தினாலே அனைத்து சாஸ்திரங்களையும் தெரிந்து கொண்டு மறுநாள் காலையிலே அவரே பாட்ட பிரவச்சனங்களை ஆரம்பித்து குரு கராட்டத்தினாலே தொடர்கிறார். முன்னால் ரகுத்தமருடைய பெரிய ஒரு சாதனை என்று கூறும் பொழுது அவர் ரகுவரிய தீர்த்தர் அவர் பிருந்தாவனஸ்தர் ஆவதற்கு முன்னாலே அவருக்கு அளித்த அறிவுரைக்கு இணங்க ஸ்ரீமடத்திலே சில மாற்றங்களை கொண்டு வருகிறார். அதாவது சன்னியாசிகளுக்கும் பீட்டாதீஷர்களுக்கும் தனியான சமையல், பரிமாறுபவர்கள், அவர்களுக்கு சேவை செய்பவர்கள், சுவாமி பெட்டியும் சஞ்சாரத்திற்கும் எடுத்துக்கொள்வது சென்று சஞ்சாரத்திற்காக யானை குதிரை பல்லக்கு சேவைகள், வைபவங்கள், பூஜா வைபவங்களை விசேஷமாக அவர் அந்த கலியுகத்திலே இந்த ஒரு சன்மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கான சரியான வழிகளை கண்டறிந்து வெளியே கொண்டு வந்தவர், இதை பிரபலப்படுத்தியவர் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். ரகுத்தம தீர்த்தருடைய அம்சம் என்று பார்க்கும் போது அஷ்ட திக் பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய யமன், வாயு, அக்னி, குமேரன், ஈசான்யன் ஆகிய ஒவ்வொரு அஷ்டதிக் பாலகர்களிலே ஒருவரான நிருருதி தேவதையினுடைய அம்சமாக விளங்கியவர். அதனாலேயே அவர் ரகுத்தம தீர்த்த பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்திலே அஷ்டதிக் பாலகர்களும் அவருடைய அவர்களுக்கு அளிக்கப்படும் பூஜையை ஸ்வீகரித்து அந்த ராம பூஜையை அவர் செய்து கொண்டிருந்த ராம பூஜையை காண்பதற்காக தினப்படியாக வந்து காட்சியளித்துக் கொண்டிருந்த அந்த பேர்பட்ட அற்புதங்களை புரிந்தவர் ரகுத்தம தீர்த்த. அவருடைய பூர்வாசிரம தாயின் மேலே அபரிமிதமான பக்தியை கொண்டிருந்தவர், பிரீத்தியை கொண்டிருந்தவர். அதனாலே அத்தாய்க்கும் அங்கிருந்த அஷ்டதிக் பாலகர்களுடைய தரிசனத்தினூடே யமதர்மராஜன் ஒருவரான அந்த அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரான யமதர்மராஜனுடைய தரிசனமும் கிடைக்க அவர் ரகுத்தம தீர்த்தத்திலே கேட்கும் போது தன்னுடைய தாயினிடத்திலே அப்பேற்பட்ட பக்தியின் இடத்திலே அந்த திக் தேவதைகளுக்கு யார் கண்டிலும் படாமல் தினப்படியாக வந்து பூஜையை தரிசனம் பெய்யும்படி வேண்டிக் கொள்கிறார். முக்கியமாக ரகுத்தம தீர்த்தருடைய இன்னொரு மகிமை என்று பார்க்கும்போது அவர் பூர்வ அவதாரத்திலே சாட்சாத் பகவானே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாக அவதரித்த அந்த ஒரு காலகட்டத்திலே அந்த ஒரு யுகத்திலே வாயு பகவானின் அவதார ரூபமான பீமனுக்கு சாட்சாத் மகனாக கடோத்கஜனாக அவதரித்திருக்கிறார். அதனாலேயே அவர் தன்னுடைய சித்தாப்பாவான இந்திர அவதாரமான அர்ஜுனனுக்கு அவருடைய தந்தையான வாயு பகவானுடைய அவதாரமான பீமனுக்கும் அந்த பீமன் அர்ஜுனனுக்கு வழிகாட்டியாக விளங்கிய சர்வோத்தமனான ஸ்ரீஹரியான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் மகாபாரத யுத்தத்திலே கௌரவர்களுடைய படைகளை அழிக்கும் விதமாக மகா சேவையை புரிந்திருக்கிறார். அதே நேரத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஆக்கியக்கிணங்க எப்போது அவருடைய அம்புனால் வீழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வரும்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஆக்கியக்கிணங்க பீமதேவர் ஆக்கியக்கிணங்க ஸ்ரீ அர்ஜுனனின் ஆக்கியக்கிணங்க அந்த ஒரு காலகட்டத்திலே அந்த அம்பியை ஏந்தி தன்னுடைய தேகத்தை கௌரவர்கள் படை பக்கமாக விடும்படியாக செய்து விழும் நேரத்திலும் தான் இறக்கும் நேரத்திலும் பிராணனை தியாகம் செய்யும் நேரத்திலும் அந்த கௌரவ படைகளை அழித்து பெரிய சேவை புரிந்தவர் தன்னுடைய பூர்வ அவதாரத்திலே ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர் கடோத்கஜனாக இருந்தபோது அதே கடோத்கஜன் நிருதி தேவதையின் அம்சமாக ரகுத்தமராக அவதரிக்கும் போது அந்த ஸ்ரீஹரியான ஸ்ரீ கிருஷ்ணனின் இன்னொரு ரூபமான வேதவியாசருடைய கிரந்தங்களுக்கும் ஸ்ரீ வாயு பகவானின் இன்னொரு அவதாரமான மத்வாச்சாரியருடைய கிரந்தங்களுக்கும் அந்த இந்திரனான அர்ஜுனனின் இன்னொரு அவதார ரூபமான ஸ்ரீ ஜெயதீர்த்தரனும் டீக்காச்சாரியாருடைய கிரந்தங்களுக்கும் விசேஷமாக டிப்பணி கிரந்தங்களை எழுதுவதன் மூலமாகவும் தத்த பிரச்சாரத்தின் மூலமாகவும் மகா சேவை புரிந்திருக்கிறார் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். அவருடைய கிரந்தங்கள் என்று பார்க்கும்போது அவர்
பவபோதக்காரர் என்று பிரசித்தம். பவபோத கிருதம் சேவே ரகுத்தம மகாகுரும் இச்சிஷ்ய சிஷ்ய சிஷ்யாத்யாக டிப்பண்யாச்சாரிய சம்ஹிதாக. பாவபோத கிரந்தங்கள் எனப்படும் பாவபோதா இந்த ஒரு நாமத்திலே பஞ்ச பாவபோத கிரந்தங்களை ரச்சனை செய்தவர். தத்துவ பிரகாஷிகா பாவபோதா, பிருகதாரண்ய உபனிஷத் பாஷ்ய பாவபோதா, விஷ்ணு தத்துவ நிர்ணய பாவபோதா, கீதா பாஷ்ய பிரமேய தீபிகா பாவபோதா, சந்நியாய விபிருத்தி பாவபோதா என்னும் ஐந்து பாவபோத கிரந்தங்களை ரச்சனையை செய்து கலியுகத்திலே நம் சஜ்ஜனர்களுடைய உத்தாரத்திற்காக மத்வமத பிரச்சாரத்திற்காக இப்பேற்பட்ட கிரந்தங்களை வழங்கியவர். விசேஷமாக அவருடைய ஸ்லோகத்திலே வந்தது போல பவபோத கிருதம் சேவே ரகுத்தம மகாகுரும் எச்சிஷ்ய சிஷ்ய சிஷ்யாத்யாக டிப்பண்யாச்சாரிய சமீதாக. அவருடைய அவர் மாத்திரம் டிப்பணிக்காரர் கிடையாது, எப்படி தன்னுடைய குருவினுடைய அனுகிரகத்தினாலே ஒரு இரவிலே அப்ரோக்ஷ ஞானத்தை பரிபூர்ணமாக அடைந்தாரோ அப்பேற்பட்ட ரகுத்தம தீர்த்தர் அவருடைய சிஷ்யர்களையும் சிஷ்யர்களுடைய சிஷ்யர்களையும் சிஷ்யர்களுடைய சிஷ்யர்களையும் கூட அந்த பரம்பரையையே டிப்பணிக்காரர்களாக மாற்றி அமைத்தவர். அப்பேற்பட்ட வழிகாட்டியவர், அனுகிரகம் புரிந்தவர். அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ ரகுபதி தீர்த்தர் என்பவர் ரகுத்தமத்திரத்திலே அத்தியாயனம் செய்து சன்னியாசாசிரமம் ஏற்று தத்துவ பிரச்சாரத்திற்காக சென்று பல வாத விவாதங்களில் வென்று ரகுத்தமருக்கு அதை காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தவர். அவருடைய இன்னொரு சிஷ்யர் ஸ்ரீ வேதேஷ தீர்த்தர், அவர் ரகுத்தமரிடத்திலே அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க பீட்டாதீசராக ஆக வேண்டும் என்று கூறும்போது அவர் ஸ்ரீ ஹரியனுடைய பிரேரணையை அறிந்து தன்னுடைய பூர்வாசிரம தம்பியான யாதவாரியர் எனும் யதுபத்தியாச்சாரியாருக்கு பாட்ட பிரவச்சனம் செய்வதற்காக பீட்டத்தை ஏற்காமல் அப்பேற்பட்ட பாட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை நியமித்தவர் ஸ்ரீ வேதேஷ தீர்த்தர். அவர் ரகுத்தம தீர்த்தருடைய பிரதான ஒரு சிஷ்யர். அந்த யாதவாரியர் அவர் பரம்பரையிலே வந்த அந்த வேதேஷ தீர்த்தருடைய சிஷ்யரான யாதவாரியர் அபரிமிதமான பல டிப்பணி கிரந்தங்களை, நியாயசுதா டிப்பணி, பாகவத டிப்பணி போன்ற அதிகமான கிரந்தங்களை யாத்தவர். அவருடைய சகோதரனாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர், பிதர்கழி ஸ்ரீனிவாச தீர்த்தர் என்பவரும் அபரிமிதமான பல கிரந்தங்களை யாத்தவர். ஸ்ரீ ராகவேந்தருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரரான மகனியர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர். இவ்விதமாக அவருடைய பரம்பரையே டிப்பணி கிரந்தங்களை எழுதும் பரம்பரையாக மாற்றி கொடுத்தவர் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். அவருடைய இன்னொரு சிஷ்யர் ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர், அவருக்கே அவர் 12 வருஷ காலம் வேதவியாச மந்திர ஜப புனஸ்சரணம் செய்து வேதவியாசருடைய உபாசனை பலத்தினாலே அனுகிரகத்திற்கு பாத்திரரானவர். அவரையே உத்தரா அதிகாரியாக நியமித்து வேதவியாச தீர்த்தர் என்ற பட்டாபிஷேகம் செய்து முன்னால் பரம்பரையை வழிநடத்தி செல்கிறார் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். விசேஷமாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய மட்டத்தினிலே ஸ்ரீராமருக்கு நைவேத்தியம் செய்வதற்காக ரொட்டியை தயார் செய்து கொண்டிருந்த ரொட்டி வெங்கண்ணன் என்பவருக்கு அவருடைய பிரார்த்தனைக்காக அவர் ரகுத்தமரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார், எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை அளிக்க வேண்டும், வித்யை அளிக்க வேண்டும், குருவினுடைய அனுகிரகம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் போது ரகுத்தம தீர்த்தர் எந்த ஒரு எழுத்தறிவு ஞானம் சாஸ்திர ஞானம் இல்லாமல் இருந்த ரொட்டி வெங்கண்ணன் என்பவருக்கு அவருடைய குருவுடைய கராட்சத்தினால் அபரிமிதமான மகிமையினால் ஓரிரவிலே அவருக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை அந்தச்சனமே வழங்கி அடுத்த நாளிலிருந்து ஸ்ரீமன் நியாயசுதா பாட்டத்தை எடுக்கும்படியாக அப்பேற்பட்ட அனுகிரகம் புரிந்தவர் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். ரொட்டி வெங்கண்ணனாக இருந்தவர் ரொட்டி வெங்கடாத்ரி பட்டராக மாறி அவரே தத்துவசங்கியானம், தத்துவோத்யோதம், கர்ம நிர்ணயம் போன்ற மத்வாச்சாரியாருடைய சர்வமூல கிரந்தத்திற்கு டிப்பணி எழுதும் விதமாக அவரை உருவாக்கியவர் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். அதனாலேயே அவருடைய சிஷ்ய பரம்பரையே டிப்பணிக்காரர்களாக மாற்றிய மகனியர் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். அவர் யாத்திரை மார்க்கத்திலே ஸ்ரீரங்கம், க்ஷேத்திரம், உடுப்பி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் யாத்திரையை புரிந்தவர். முக்கியமாக ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே அவர் அந்த உத்தராதி மடம், இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு கீழே உத்தர வீதியிலே ஸ்ரீரங்கநாதனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்யும்படியாக அங்கேயே அமர்ந்து அந்த ஒரு க்ஷேத்திரத்திலே பாவபோதாஞ்சநேயர் என முக்கியப்பிரானுடைய பிரதிஷ்டாபனை செய்து அந்த ஆஞ்சநேயரையே சாட்சியாக கொண்டு ஸ்ரீஹரியின் ரங்கநாதனின் க்ஷேத்திரத்திலே அந்த ரங்கநாதருடைய கோபுரத்தை தரிசித்து கொண்டே பாவபோத கிரந்தங்களை ரச்சனை செய்கிறார் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். இவ்வழியாக யாத்திரை மார்க்கம் புரிந்தவர் கடைசியாக திருக்கோவிலூர் க்ஷேத்திரத்திலே மனம் பூண்டி என்னும் அந்த ஒரு
கிராமத்திலே தட்சிண பினாகினி என்று சொல்லக்கூடிய தென்பெண்ணை ஆறு ஓடும் அந்த ஒரு பிராந்தியத்திலே இப்பேற்பட்ட திருவிக்ரமமூர்த்தி பகவான், 10 அடி உயரத்திலே பலிச்சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் புரிந்த பகவான் குடிகொண்டிருக்கிறானோ அப்பேற்பட்ட அந்த ஒரு க்ஷேத்திரத்திலே தட்சிண பினாகினி தீரத்திலே ஸ்ரீவாதிராஜ தீர்த்த பிரபந்தத்திலே வர்ணனை செய்து கொண்டாடியிருக்கும் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்திலே பிருந்தாவனஸ்தராகிறார். 1517 ஆம் ஆண்டு ஷாலிவாகன சக மன்மதநாம சம்பத்சரம் புஷ்யமாச சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று வியாழக்கிழமை பிருந்தாவனஸ்தராகிறார். அவருடைய பிருந்தாவனம் திலேயே கூட அவருடைய மகிமையும் காட்டுகிறார். அவர் யத்பிருந்தாவன பூர்வதா பலவதி தாத்ரி ஜெகத் பாவனி யாம் 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 யாயாம் து பினாகினி சலதலோ மூர்த்தி திரையாதிஷ்டிதா வாருண்யாம் திசி வாமதா பிரதிகிருதோ சாயா கிருதாதிந்திரிணி தத் பிருந்தாவன மத்யகோ குருவரோ பூயா சனப்ஸ்ரேயசே என அவருடைய பிருந்தாவனத்திலே கிழக்கு புறமாக நெல்லிமரம், தெற்கு புறத்திலே பினாகினி, மேற்கு புறத்திலே மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் மரம், வடக்கு புறத்திலே நிழல் தரும் புளிய மரம், அப்பேற்பட்ட அந்த ஒரு 4 திக்கிலும் விசேஷமான ஒரு அந்த ஒரு இடத்திலே விசேஷமாக ரௌத்தமர் பிருந்தாவனஸ்தராகிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்றால் பரம விரக்தர், பரம வைராகியசாலிகள். தன்னுடைய அவதார காலத்திலே எப்பேற்பட்ட வைராகியமூர்த்திகளாக விரந்திருந்தாரோ அவர் பிருந்தாவனஸ்தரான பிறகும் கூட தன்னுடைய பிருந்தாவனத்திற்கு எப்பேற்பட்ட மேற்கூரையும் இல்லாமல் சூரியனுடைய வெயிலிலே, சந்திரனுடைய அந்த ஒரு ஒளியிலே, மழையிலேயும் நனைந்து அப்பேற்பட்ட விரக்தராக வைராகியசாலிகளாக இன்றும் அந்த ஒரு ரௌத்தம தீர்த்தர் அங்கே திருக்கோவிலூர் பணம்பூண்டியிலே குடிகொண்டிருக்கிறார். அவருடைய பிருந்தாவனத்திற்கு மேலே அந்த ஒரு புளிய மரம் நிழலாக வந்தால் கூட அந்த புளிய மரத்திற்கும் புத்தியை கொடுத்து அது வாடி ஒடிந்து விடும்படியாக தனக்கு எப்பேற்பட்ட நிழலும் வேண்டாம், ஸ்ரீஹரியின் நிழல் மாத்திரம் தனக்கு வேண்டும் என அப்பேற்பட்ட வைராகியமூர்த்திகளாக அமர்ந்து கொண்டு அருளிக்கொண்டிருக்கிறார். அவர் ஆராதனை தினம் அந்த ஒரு 3 தினங்கள் மாத்திரம் தனக்கு அப்பேற்பட்ட பக்தர்கள் அளிக்கும் போகங்களை, அப்பேற்பட்ட பூஜைகளை ஏற்றுக்கொள்கிறாரே தவிர மற்ற நாட்களில் மிகச் சுருக்கமான பூஜையை ஏற்றுக்கொண்டு எந்தவித போகங்களையும் ஏற்றுக்கொள்பவர் கிடையாது. பரம விரக்தர், பரம வைராகியசாலிகள் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். அவர் இருந்த காலத்திலும் நடமாடிய காலத்திலும் பிருந்தாவனஸ்தரான பிறமும் மகோன்னதமான மகிமைகளை காட்டி அருளியவர். போரிலே மந்திராட்சதை பலத்தினாலே வெற்றி கொள்ளச் செய்தவர் ஒரு அரசரை, ஊமைக்கு பேசும் மகிமையை தன்னுடைய தீர்த்தத்தினாலே வழங்கியவர், எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தவர்களுக்கும் மந்திராட்சி பலத்தினாலே அவருடைய வியாதிகளை பரிகாரம் செய்தவர். முக்கியமாக சொல்ல வேண்டுமேனால் சமீபத்திலே ஆங்கிலேயர் காலத்திலே அந்த தென்பண்ணை ஆற்றிற்கு பாலம் கட்ட வேண்டும் என எச்சரித்த போது அந்த ஆங்கிலேயருக்கு சொப்பனத்திலே தான் இங்கே ஜீவனோடு அமர்ந்திருக்கிறேன் என்பதை உணர்த்தி, அது மட்டுமல்ல இப்பேற்பட்ட சேவையை செய்யும் மாத்திரத்திலே அந்த ஒரு பாலத்தை கட்டும் போது அந்த பிருந்தாவன மார்க்கத்திலே செல்லும்படியாக இல்லாமல் அது சுற்றி செல்லும்படியாக செய்தால் அவன் வெகு காலமாக கத்துக்கொண்டிருக்கும் அந்த சந்தான பாக்கியத்தையும் அருளுகிறேன் என அந்த ஆங்கிலேயருக்கும் சந்தான பாக்கியத்தை அருளி காருண்யாமூர்த்தியாக அவருக்கும் வழிகாட்டி தான் இன்றும் ஜீவனோடு அந்த பிருந்தாவனத்திலே இருப்பதை இருக்கிறேன் என்பதை சத்தியமாக நிரூபணம் செய்து காட்டியவர் ஸ்ரீ ரகுத்தம தீர்த்தர். முக்கியமாக அந்திலி நரசிம்மாச்சாருக்கு அவர் வைதான காலத்திலே ரகுத்தமரை தரிசனம் செய்ய வர முடியாது வேண்டிக் கொண்ட போது அவர் இருந்த இடத்திலேயே இருந்து தரிசனம் செய்யக்கூடிய மார்க்கத்தை அருளி அவருக்கு விசேஷமான தரிசனத்தை இவர் மனம்பூண்டி க்ஷேத்திரத்திலே பிருந்தாவனத்தனாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே காட்டி அருளியவர். இப்பேற்பட்ட மகனியர் காமதேனு கல்பக விருட்சம் சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பரமஞானிகளான ரகுத்தம தீர்த்தருடைய ஆராதனை சுபபர்வ காலத்திலே அவருடைய சரித்திரம், அவருடைய ஸ்மரணை, அவருடைய மகிமைகள், அவர் அருளிய கிரந்தங்கள், அவர் இந்த கலியுகத்திலே மத்வ மத பரம்பரையிலே அவர் சிஷ்யர் வழங்கிய சிஷ்யர்களுடைய பரம்பரை அனைவரையும் அவர் உருவாக்கிய டிப்பணிக்காரர்களாக உருவாக்கிய விதம், அவருடைய கருணா கடாட்சம், இதை பற்றியான விஷயங்களை கேட்பதன் மூலமாக ரகுத்தமருடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரராகிறோம். அப்பேற்பட்ட ரகுத்தம தீர்த்தருடைய யதாசக்தி சரித்திரத்தையும் மகிமையும் கூற இப்பேற்பட்ட பாக்யத்தியருடைய ரகுத்தம தீர்த்தர் உருவாந்தர்கத பாரதீய ரமண முக்கிய பிராணாந்தர்கத சீதாபதே ஸ்ரீ மூலராமச்சந்திர சுவாமி நமக்கு பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து முக்கியமாக ஞானபக்தி வைராகியத்தையும் அவருடைய கிரந்தங்களையும் படிக்கும்படியான, கேட்கும்படியான, அதை சிரவணம் செய்யும்படியான பரிபூர்ண ஞானத்தையும் நமக்கு அருளிட்டும் என பிரார்த்தித்து
இரண்டு வார்த்தைகளை கிருஷ்ணார்ப்பணம் செய்து முடிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.